பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய காலையில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திப்பது கர்த்தருடைய கிருபை. அனுதினமும் ஆவியானவர் உங்களை நடத்துவது தேவ சித்தம். எந்த விதத்திலும் தொய்ந்து போகாமல் அவருடைய சத்தத்தை கேட்க நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். எபேசியர் எழுதின நிருபம் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியில் ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். இன்றைய காலையில் ஆவியானவர் உங்களோடு நடக்க அவர் ஆயத்தம். நீங்களும் ஆயத்தமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதற்கு ஆதாரமாகத்தான் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணுங்கள். ஆவியினாலே ஜபம் பண்ணுவது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம வழக்கம் போல் நாம் அவருக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுப்போம், அது வேற. சில நேரங்களில் ஆவியானவர் உங்களுக்கு ஜப குறிப்புகளை கொடுத்து உங்களை ஜெபிக்க வைப்பார், ஏவுதல் கொடுப்பார், ஏவுதல் கொடுப்பார். சில நேரங்களில் பலதரப்பட்ட பலமுனை தாக்குதல் உங்களுக்கு எனக்கு வருகிறது. அந்த நேரங்களில் என்ன சொல்லி ஜெபிப்பது என்றே தெரியாமல் தடுமாறிடுவோம் பாருங்கள். அதனால்தான் பைபிளில் Romans 8:26 கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் அழகாக சொல்லப்படுகிறது. அந்தபடி ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Romans 8:26. அப்போ இன்றைக்கு காலையில் ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு விரக்தி, கவலைப்படாதீங்க. என்ன சொல்லி ஜபிக்கிறதுனே தெரியலையே, எப்படி ஜபம் பண்ணுவது, எப்படி ஜபம் ஏறெடுப்பது தெரியலையே. இது ஒரு பலவீனம் பிரியமானவர்களே. இந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆவியானவரே நான் எப்படி ஜெபிக்கணும்ப்பா, எனக்கு சொல்லித்தாங்க. வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும், அபிஷேகத்தில் அப்படியே நிரம்பிடுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 நீங்கள் ஆவியினாலே தேவனோடு பேச ஆரம்பிச்சிருவீங்க. பற்பல பாஷைகள் மழை மழை மழன் வர 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 அந்நிய பாஷையோடு தேவனிடத்தில் பேச, ரகசியங்களை பேச, பரலோகத்திலேருந்து ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும் மனதில் தோன்றும். அதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு 1.5 மணி நேரம் கழித்து பாருங்களேன், எல்லா சூழ்நிலையும் மாறிடும். ஏன்னா அவர் உங்களோடு இருக்கிறார் அல்லவா. ஏன் தைரியத்தை விட்டுறீங்க? ஏன் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க? கர்த்தருக்குள் தைரியமாக இருங்க, அவர் உங்களை நடத்துவார். ஓகே, ஆவியில் ஜெபம் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே அடிக்கடி ஜெபத்தில் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாகும். ஜபிக்கலாமா? எங்கள் அருமையான இயேசுராஜா, உங்களுடைய பிள்ளைகளை அபிஷேகித்திருக்கிறீரப்பா. அந்த அபிஷேகம் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே நிரம்பி 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 வழியட்டும். பற்பல பாஷைகளை பேசி கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருப்பார்களாக, தேவனோடு சஞ்சரிப்பார்களாக. இந்த நாளை குறித்து கவலைப்படாமல் கலங்காமல் கர்த்தருக்குள் தைரியமாய் முன்னேறுவார்களாக, பின்னானவர்களை மறப்பார்களாக, தேவனுக்காக வெற்றி நடை போடுவார்களாக. இந்த நாள் முடிக்கும்போது கர்த்தாவே எவ்வளவு ஆச்சரியமானவர்ப்பா அப்படின்னு நமக்கு தேங்க் பண்ண நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க, கர்த்தரோடு கூட நடங்க, பேசுங்க, அவர் உங்களோடு கூட இருப்பார். இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. சரியா? நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த குறுஞ்செய்தியை உடனே உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்க. யாராவது ஒருவர் இப்போது வேதனையில் இருக்கக்கூடும், கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்துவாராக. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841
5 2 8 3 6 மற்றும் 7 2 9 9 5 4 6 3 6 3 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.